டிவி ஃபார் யூ நேயர்களுக்கு மோகன் ராமனின் வணக்கம். என்னை பற்றி சொல்லணுன்னா, சென்னை வாசி, சென்னையில் பிறந்து சென்னையில் கல்வி பயின்று அப்புறம் சென்னையில் வேலை செய்து வியாபாரம் செய்து திருமணம் செய்து சென்னையில் நடிப்பை தொடங்கி நடித்து கொண்டிருப்பவர். நடுவில் இடையூரில் ஒரு 2 வருஷம் மட்டும் நான் சென்னையில் இல்லை, ஜம்ஷெத்பூர் போயிருந்தேன். அங்கே எக்ஸ்எல்ஆர்ஐன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன், அங்கே என்னுடைய எம்பிஏ பண்ணேன். 1976-78 அந்த பீரியட். அதை தவிர பேலன்ஸ் இயர்ஸ் எல்லாமே சென்னை. அப்போது சொந்த ஊர் எது? சொந்த ஊர் அப்படின்னா, என் தந்தையும் பிறந்தது சென்னையில், தாத்தா பிறந்தது மாயவரத்து பக்கத்தில் எலந்தங்குடிங்கிற ஊர். அதுக்கு பின்னால் அறிவலூர்னு ஒரு சின்ன ஊர்னு சொல்லாமா, கிராமம்னு சொல்லாமா, அக்ரஹாரம்னு சொல்லாமான்னு தெரியல, பட் அறிவலூர். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தா அறிவலூர், பட் அறிவலூரை விட்டு என் தாத்தாவே வந்து சென்னைக்கு வந்து இப்போ 115 வருஷம் இருக்கும். அதனால் சென்னை வாசின்னே நான் என்ன கருதுகிறேன். சென்னையில் வித்யா மந்திருங்கிற ஸ்கூல் மயிலாப்பூர், அங்கே தான் எல்கேஜி. எல்கேஜிலேருந்து 6வது வரைக்கும் அங்கே, 7ஆம் கிளாஸ்லேருந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூல், நுங்கம்பாக்கத்தில் ஹாரிங்டன் ரோடில் இருக்கிற ஸ்கூல். அதன் பிறகு இலயோலா கல்லூரி. அப்போல்லாம் எங்களுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி 11வது, 12th இப்போ பண்ணுறது வந்து பியூசின்னு அந்த காலத்தில் காலேஜில் போய் பண்ணுவோம். ஸோ காலேஜ் வாழ்க்கை வந்து 3 வருஷம் டிகிரி, 1 வருஷம் பியூசி. ஸோ அந்த 4 ஆண்டுகளும் 72 to 76 இலயோலா கல்லூரி. அதன் பிறகு எக்ஸ்எல்ஆர்ஐ மெட்ராஸ்க்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு, பின்னி லிமிடெட்னு ஒரு கம்பெனி, முதல்ல மேட்ரு பிஎட்ஸ்எல்னு ஒரு கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பின்னிங்கிற கம்பெனிக்கு போய் அங்கே டெக்ஸ்டைல்ஸ் மார்க்கெட்டிங் டிவிஷனில் இருந்தேன். நல்ல நண்பர்கள் நிறைய அங்கே, என் பாஸ் மிஸ்டர் வேதமுத்துன்னு நிறைய சொல்லி கொடுத்தாங்க எல்லாருமே. என் நண்பர் ராம்மூர்த்தின்னு ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார், அவர், அருள்ராஜ், ரொம்ப பின்னோக்கி போயிட்டுருக்கேன், நடராஜன் ஒருத்தர், அவர் தான் அந்த கவர்மெண்ட் பிஸ்னஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுத்தார். ஐ வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் கவர்மெண்ட் சேல்ஸ், அதாவது பல்க் சேல்ஸ். மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன், அவர் தான் மேனேஜிங் டைரக்டர். நிறைய பேர் எல்லாருமே அன்பு செலுத்தினாங்க. ஒரு நல்ல லவ்லி டைம் ஃபார் எ யங்ஸ்டர் டு லேர்ன், நிறைய கற்றுக்கிட்டேன். அங்கேருந்து சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். சொந்த பிஸ்னஸ் நடத்துக்கிட்டு இருக்கும்பொழுது தான் சினிமா வந்து எதேச்சியாக வந்தது தான். 1991 இதயம், அதுதான் என்னுடைய முதல் படம். இதயத்தின் தயாரிப்பாளர் திரு ஜி தியாகராஜன், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் என்னுடைய நெருங்கிய நண்பர். ப்ரைவேட் பார்ட்டிஸில், எங்கள் கிளப்பில், இங்கெல்லாம் நான் நிறைய இந்த மிமிக்ரி, அப்புறம் இந்த ஸ்கிட்டு போடுறது, ஒரு ஷோவை தொகுத்து வழங்குறது, இதெல்லாம் நிறைய பண்ணுவேன். ஏய், நீ நல்லா பேசுகிறிய, வை டோன்ட் யூ ஆக்ட்னார் முதல்ல. இன்ஃபேக்ட் அவர் பணக்காரன்னு ஒரு படத்தில் நடிக்க சொன்னார். அது என்னுடைய அலுவலக பணினால் நான் போக முடியல, ஷூட்டிங்க்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் போக முடியல, அது மிஸ் ஆகி, கிழக்கு வாசல் மிஸ் ஆகி, அப்புறம் இதயத்தில் நடித்தேன் முதல்ல.
அப்புறம் என்னுடைய இன்னொரு நண்பர் திரு ராம்குமார், நடிகர் திலகம் செவாலியர் டாக்டர் சிவாஜியுடைய புதல்வர், அவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர், குடும்ப நண்பர்கள். அவரும் வந்து எங்கள் படத்துலேயும் நடி அப்படின்னாரு. ஸோ அவங்க எலி மை ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆங்கில படம் எடுத்தாங்க, அதில் நடித்தேன். அப்புறம் கலைஞன் ஒரு படம் எடுத்தாங்க திரு கமல்ஹாசனோட, அதில் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ரோலு. இன்ஃபேக்ட் கலைஞன்லேயும் சரி இதயத்துலேயும் சரி எனக்கு அப்போல்லாம் வந்து டப்பிங்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது. நான் பாட்டுக்கு நடிச்சுட்டு போயிட்டேன். அவங்க எனக்கு அப்புறம் தேடியிருக்காங்க அவரை கூப்பிட்டு பேச வைக்கணும்னு. இன்ஃபேக்ட் என்னுடைய 120 மேலே படம் நடிச்சிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு படங்களில் என்னுடைய குரல் வராது, வேற ஒருத்தர் யாரோ குரல் கொடுத்துருக்காங்க. அப்படி ஆரம்பித்த வாழ்க்கை அது மெதுவாக தொடர்ந்து என் நண்பர்கள் நடிகர் திலகத்தின் வீட்டில் சந்தித்து நட்பு கிடைத்த திரு வாசு, சந்தான பாரதி, மனோபாலா, இப்படி பல இயக்குநர்கள் அவங்களுடைய படங்களில் என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ 1, 2, 2, 4, 4, 8 இப்படி வளர்ந்தது. இந்த படங்கள் வளரும் தருணத்தில் திரு கே பாலச்சந்தர் அவர்களை சந்தித்து, திரு அனந்து அவர்களை நாங்கள் கூட்டிகிட்டு போய் இந்த பையன் நடிக்கணும்னு ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி, தமிழ் திரை உலகில் எப்படி இதயம் என்னுடைய முதல் படமோ அதுபோல் சின்ன திரை உலகில் திரு கேபி அவர்கள் அறிமுகப்படுத்தி பாலச்சந்தரின் சின்ன திரை அப்படின்னு சிறுகதைகள் எடுத்தார். அதில் ஃபஸ்ட் எபிசோட் தனியார் தொலைக்காட்சிக்கு எடுத்த முதல் டிவி சீரியல் அவரது அதுதான் முத்தம்னு, அதனுடைய ஃபஸ்ட்டு கதை பேர். அதில் நான் தான் காலேஜ் பிரின்ஸிபல், கொச்சி நனிஃபா, ஏஆர்எஸ், கரண், இப்படி பலர் நடித்தாங்க. அதில் நல்லாயிருக்கு அந்த அனுபவங்கள்லாம் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது நானே அப்படி சுமார் 20 பின்னால் போயிடுறேன். சின்னத்திரை தான் எனக்கு வந்து ஒரு பெரிய அடையாளம் கொடுத்துச்சு. 120 படம் மேலே நடிச்சிருந்தாலும் குவாலிட்டி ஆஃப் ரோல்ஸ், அது இந்த வேஷத்துடைய ஒரு பலம் எனக்கு சின்னத்திரையில் நிறைய அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதில் வந்து வில்லன், காமெடியன் எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ என்னுடைய நடிப்பை வந்து நான் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா அது வந்து சின்ன திரைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இன்ஃபேக்ட் அது நான் சின்ன திரைன்னு சொல்கிறது தவறு, இல்லத்திரைன்னு சொல்லணும். எப்படி இப்போ கம்ப்யூட்டர், செல்ஃபோன்லாம் நம்ம கைக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் பர்சனல் திரையாயிடுதோ, அதுபோல் இல்லத்திரை தான். ஏன் சின்ன திரை? திரை உளுண்டாக இருக்கலாம், இவ்வளோ பெருசாக இருக்கலாம், அதனால் என்ன? ஸோ அப்படி வளர்ந்து கற்றுக்கொண்டு இருப்பவன் நான். இன்னும் சினிமாவில் கற்றுக்க வேண்டியது எவ்ரிடே போய் ஒன்று கற்றுக்கிட்டு தான் வரோம். எவ்ரிடே ஷூட்டிங் போகும்போது ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் வரோம். அதுதான் இந்த இந்த ஃபீல்டுடைய பியூட்டியே தான். இந்த ஃபீல்டு போர் அடிக்காததுக்கு காரணம் அதுதான். பெருசாக நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு இல்லை, பட் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரியேட் சம்திங். வேற ஒருத்தர் க்ரியேட் பண்ணி வச்ச வார்த்தைகளை ஒரு கேரக்டராக ஒரு உருவாக கொண்டு வர்றது இன்னொரு விதத்தில் ஒரு க்ரியேஷன், ரீக்ரியேஷன்னு வேணால் சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த ரீக்ரியேட்டுங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, ரீக்ரியேஷனுங்கிற வார்த்தை ரீக்ரியேஷன், ரீக்ரியேஷன், ரீக்ரியேஷன்னா அம்யூஸ்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட். ஸோ நல்ல ரீக்ரியேஷன் எப்போ ரீக்ரியேஷனாக இருந்தோ அப்போ அது ஒரு ஹிட் ஆகிடும். மெயினாக தமிழ், நான் ஏதோ 1-2 தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன், ஹிந்தி படம் பண்ணியிருக்கேன், ஹிந்தி படம் 2-3 பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிந்த மொழிகள் ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் பண்ணியிருக்கேன். ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன், சுமாராக பேசுவேன். அதில் தான் பண்ணியிருக்கேன். தெரியாத மொழிகளில் இது வரைக்கும் நடிக்கலை. நடிப்புக்கு மொழி கிடையாது, கூப்பிட்டா நடிக்கலாம். கவிஞர் கண்ணதாசன் பாடின மாதிரி, ஏன்னா அவர் அப்போவே சொல்லிட்டார், எல்லோரும் இன்றைக்கி தான் பாடி லாங்குவேஜ் அது இதுன்றாங்க. அவர் அப்போவே சொல்லியிருக்கார், மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும்னு. ஸோ பார்வையாலும் ஜாடையாலும் எவ்வளவோ பேசலாம், அதுதான் நடிப்பு. மாற்றங்கள், ஏமாற்றங்கள்ங்கிற வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன், மாற்றங்கள் தான். ஒவ்வொரு மாற்றமும்
காலத்தின் கட்டாயம். அதை மறுத்தோ அதை எதிர்த்தோ நின்னோம்னா நம்ம தான் தோற்று போவோம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அந்த காலத்திலே டைரக்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் மாற்றிக்கிட்டு நடித்தோம். இப்போ பாலச்சந்தர் சார்னாக்க ஒவ்வொரு வார்த்தையும் சுத்தமாக கரெக்டாக தெளிவாக ஒரு 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 ஃபீலிங்கோட ஒரு பெரிய இமோஷனோட சொல்ல சொல்வார். ஏய் என்னப்பா கொஞ்சமாவது யோசிச்சியா? பாலுமேந்திர சார் என்ன சொல்வார்? அப்படிலாம் வேணாம் சார், கம்மி பண்ணி. ஏய் என்னப்பா கொஞ்சமாவது யோசிச்சியா? சிம்பிள், அதே வார்த்தை தான். ஏய் என்னப்பா கொஞ்சமாவது யோசிச்சியா? ஸோ சொல்கிற விதம்தான். ஸோ அந்த காலத்துலேயே நாங்கள் வந்து இயக்குநர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம். அவங்களுடைய பேட்டர்ன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ காலத்தின் கட்டாயம்னு இல்லை, அது வந்து டேஸ்ட்டு. ஒவ்வொரு காலத்துலேயும் டேஸ்ட்டு மாறுது. இப்போ நாங்கள் வந்து என்னுடைய சிறு வயதில் காலேஜ் வயசில் உட்லண்ட்ஸ் ட்ரைவினில் போய் சோலா பட்டூராவோ பிரெட் பீஸ் மசாலாவோ சாப்பிடுவோம். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அப்போது இன்றைக்கி பசங்களுக்கு டாமினோஸ் பீட்ஸாங்கிறான். அந்த பீட்ஸா சாப்பிட்றத வச்சு அற்புதமான ஒரு திரைப்படமே வந்துருச்சு இப்போது, காக்கா முட்டைன்னு. ஸோ டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்டு, டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. இதில் வந்து நான் வந்து சரி தப்பு மாற்றம் இது ஏமாற்றம் கிடையாது, எனக்கு ஏமாற்றம் கிடையாது. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற விஷயத்தை போய் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக வந்து இப்போ இருக்கிற டேஸ்ட்டு தப்புன்னு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இசை என்பது மெலடி. அந்த காலத்து ஜி ராமநாத ஐயராக இருக்கட்டும், விஸ்வநாதன் ராமமூர்த்தியாக இருக்கட்டும், கே வி மகாதேவனாக இருக்கட்டும், அவங்களுடைய இசையமைப்பு பார்த்திங்கன்னா எனக்கு பிடித்தது. பிறகு இளையராஜா சார் வந்தார், அவருடைய இசையில் பல பாடல்கள் பிடிக்கும், எல்லா பாட்டும் பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன். ஏஆர் ரஹ்மான் வந்தார், அவருடைய இசையில் ஒரு சில பாடல்கள் பிடிக்கும். அப்போ வித்யாசாகர், இப்படி பல மெலடி சாங்னால் எனக்கு பிடிக்கும். டக்கு டக்கு ஜும் ஜும் ப ப ப ப அப்படின்னு வந்துச்சுன்னா அது எனக்கு எனக்கு என் டேஸ்ட்டுக்கு சரியில்லை. அதுக்காக அது தப்புன்னு சொல்ல முடியுமா? அந்த பாட்டை நான் தப்புன்னு சொல்லவே இல்லை, எனக்கு பிடிக்கலைன்னு. எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு இல்லையா? பிடிக்கலை பிடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமைன்னு ஒன்று. எனக்கு சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு சின்ன சர்ச்சை ஞாபகம் வருது. இந்த விமர்சனங்கள், இங்கிலீஷில் சொல்கிறேன், டூ நாட் ரிவ்யூ, give your view. 120 ரூபா கொடுத்தோ இல்லை 50 ரூபா கொடுத்தோ இல்லையே வேண்டாம், என்ன செலவு பண்ணியோ போய் ஒரு படத்தை பார்த்துட்டு தன்னுடைய நேரம் 2 மணி நேரத்தை ஒருத்தர் வந்து அந்த படத்துக்காக செலவழித்திருக்கிறார்னா அந்த படம் பிடித்திருக்கிறதா பிடிக்கலையான்னு சொல்கிறதுக்கு 100% எல்லாருக்கும் உரிமை உண்டு. தப்பே கிடையாது. தாராளமாக சொல்லலாம் எனக்கு பிடிக்கலை, என்னை பொறுத்த வரைக்கும் மை டைம் வாஸ் வேஸ்டட். ஆனால் தான் முக்கியம். அதை சொல்லும் பொழுது இந்த ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு பேர் வழி சின்ன கதை சுருக்கத்தை சொல்லிவிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி, எடிட்டிங் கொஞ்சம் மோசம், ஸ்க்ரீன் பிளே சரியில்லை, இசையில் கோட்டை விட்டு விட்டார், அவருடைய மேஜிக் இஸ் கான். நண்பர் மணிரத்னம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரெண்டு படம் முன்னாலே எல்லோரும் ஹிஸ் மேஜிக் இஸ் கான், ஹிஸ் மேஜிக் இஸ் கான் நாங்கள். இப்போ ஒரு படம் வந்தது, எங்கேருந்து வந்துச்சு மேஜிக்கு திருப்பி? ஆச்சா ஊச்சான்னு ரிவ்யூ பண்ண அத்தனை பேரும் இப்போ வந்து மணி தி கிரேட்ன்றாங்களே. அதுக்கு தான் சொல்கிறேன், ரிவ்யூ பண்ணக்கூடாது, வியூஸ் சொல்லலாம், எனக்கு பிடிக்கல ஃபுல் ஸ்டாப். அது நல்லது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு சர்டன் எக்ஸ்பர்டீஸ் தேவை. தோடிக்கும் காம்போதிக்குமே வித்தியாசம் தெரியாதவங்க ரீரெக்கார்டிங் சரியில்லை இது வேண்டான்ற அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டுக்கு போகாமல் அவங்களோட வியூஸை சொல்லட்டும். அந்த கிளைமேக்ஸ் நேரத்தில் கோட்டை விட்டுட்டார் ஸ்க்ரீன் பிளேயில். ஸ்டோரிக்கும் ஸ்க்ரீன் பிளேக்குமே டிஃப்ரென்ஸ் சொல்ல தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும் கதை
திரைக்கதை என்ன டிஃப்ரென்ஸ்? எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஒரு திரைக்கதையை சொல்லுங்கள், அந்த திரைக்கதையை சொல்லுங்கள். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். ஒரு இயக்குனர் என்ன செய்கிறார்? இயக்குனர் தன் கதையை எடுக்கும் பொழுது என்ன செய்கிறார்? இயக்குனர் வேறொருவர் கதையை எடுக்கும் பொழுது என்ன செய்கிறார்? அதாவது ஒருத்தருடைய உழைப்பு அது. யாருமே தப்பான படம் எடுக்கணும், உங்களை போர் அடிக்க வைக்கணும், நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணோன்னு எடுக்கிறது இல்லை. யாருக்குமே அந்த இன்டென்ஷன் இல்லை. உங்கள் டயத்தை வீணாக்கணும்னு யாருமே படம் எடுக்கிறது இல்லை. எல்லாருமே படம் ஏன் எடுக்கிறாங்க? உங்களை அம்யூஸ் பண்ணோம், நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம், ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக பார்க்கணும், அவங்க அதில் ஒரு நாலு காசு சம்பாதிக்கணும். இதுதாங்க இன்டென்ஷன். அப்போ அந்த படத்தை பார்க்கும்பொழுது பிடிக்கலன்னு சொல்லலாம். ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், நல்லா இல்லைப்பா. அந்த உளுந்த நீன்னு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுருக்கணும், இது வேண்டான்றேன். ரொம்ப எக்ஸ்பர்ட் குக்கர் தான் அது சொல்லலாம், இங்கே தப்பு பண்ணிட்ட, மசாலாவில் கொஞ்சம் இது போட்ட, பெருங்காயம் ஜாஸ்தி போட்ட, இதில் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன். ஸோ வியூ சொல்கிறது எல்லாருக்கும் உரிமை இருக்குது, சொல்லணும், அப்போ தான் சினிமா திருந்தோம். ரெவ்யூ எழுதுறது தான் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. எல்லோரும் ரெவ்யூ எழுதுறது, ரெவ்யூக்குன்னு இருக்காங்க, அவங்க எழுதணும். இந்த ரெவ்யூக்குன்னு இருக்கிறவங்க எழுதலாம், தே கேன் ரைட், நோ ப்ராப்ளம். பட் எல்லாருமே ரெவ்யூவர்ஸ் ஆகிட்டாங்களே. இந்த மதிப்பெண் போடுறது அது இன்னொரு வேடிக்கை. ஸ்கூலில் ஜியாகிரஃபி டீச்சர் க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்குறாங்க, இந்தியாவின் தலைநகரம் எது? பாம்பேன்னு ஒருத்தன் எழுதுகிறேன், இன்டூ போட்டு சைபர். டெல்லின்னு ஒருத்தன் எழுதுகிறான், டிக்கு போட்டு 2 மார்க். இப்போது முதல் மாணவனுக்கு ஜியாகிரஃபியே தெரியாதா? 2ம் மாணவனுக்கு ஜியாகிரஃபி பூரா தெரியுமா? மதிப்பெண் போடுறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் தெரியுமான்னு கேட்குறாங்க. சப்ஜெக்ட் தெரியுமா தெரியாதான்னு சொல்ல, கேட்கப்பட்ட தொடுக்கப்பட்ட கேள்விக்கு உனக்கு பதில் தெரியுதா, அதானே? ஸோ யார் கேள்வியை கேட்குறாங்களோ அவங்க மதிப்பெண் போடும்போது அவங்களுடைய நாலெட்ஜ் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தானே இந்த மதிப்பெண் போடப்படுது. அதனால் வாத்தியார் அவருடைய நாலெட்ஜை டெஸ்ட் பண்ணிக்கிறாரா, அல்லது மாணவனுடைய நாலெட்ஜை டெஸ்ட் பண்ணிக்கிறாரா? வாத்தியார் கேள்விகளை கேட்கிறார், அந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத பொறுத்து மார்க் கொடுக்குறார். ஸோ ஒரு ரிவ்யூவர் வந்து மார்க் போடும் பொழுது அவருக்கு எந்த சினிமா, எப்பேற்பட்ட சினிமா, எப்படிப்பட்ட சினிமா பிடிக்குமோ அதை பேஸ் பண்ணி தானே மார்க் சொல்கிறாங்க. இப்போது நார்த் இண்டியன் ஃபுட்டை போய் ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுறாருன்னு வைங்க, அவருக்கு நார்த் இண்டியன் ஃபுட் தெரியணும், ஒரு பாலக் பன்னீரில் எப்படி இருக்கணும், ஒரு பிண்டி மசாலானா அது எப்படி இருக்கணும். அதே ஆள் ஒரு பருப்பூசிலியும் மோர்க்குழம்பும் வெங்காய சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் எப்படி இருக்கணும்னா கஷ்டம். இந்த எக்ஸ்பர்டீஸ் வேறு, அந்த எக்ஸ்பர்டீஸ் வேறு. காக்கா முட்டை மிக அற்புதமான படம், பியூட்டிஃபுல் ஃபிலிம், வண்டர்ஃபுல் ஃபிலிம். சமீபத்தில் நான் பார்த்ததில் ரொம்ப என்ஜாய் பண்ண படம். அதே போல் அதே ஹிந்தி படம் பீக்கு, இதெல்லாம் அவுட் ஆஃப் தி ஆர்டினரி வந்த ட்ரெண்டு. ஃபுல் ஃப்ளெஜ்ட் கமர்ஷியல் படம், முதல்லேருந்து கடைசி வரைக்கும் மசாலா. அதை மசாலா படமாக ரிவ்யூ பண்ணோம். சாம்பாரை ரிவ்யூ பண்ணுறவன் மட்டன் பிரியாணி போய் ரிவ்யூ பண்ண முடியுமா? நான் வெஜிடேரியன்,
நான் எப்படி சொல்கிறது? ஃபிஷ் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு, சிக்கன் டிக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. வெஜிடேரியனில் எனக்கு ப்ரிடாமினன்ட்லி சவுத் இண்டியன் வெஜிடேரியன் டேஸ்ட். ஸோ நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ ரிவ்யூவர்ஸ் வந்து நான் பார்க்குறேன், ஒரு படம் நல்லா போச்சு, அது அதுக்கே 2.5 மார்க் தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக போச்சு, நல்ல வெற்றி. அப்போ என்ன அர்த்தம்? அதே படத்துக்கு இன்னொரு மேகசீனில் 60 மார்க் கொடுக்குறாங்க, என்ன அர்த்தம்? ரிவ்யூவர் தன்னோட பயஸை கொண்டு வராங்க உள்ள. பயஸ்னால் வேணும்ட்டு இல்லை, இந்த இவர் இந்த நடிகரை பிடிக்கும், இந்த எடிட்டரை பிடிக்கும், இந்த கேமராமேனை பிடிக்கும், இந்த டைரக்டரை பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு அதிக மார்க் கொடுக்கணும் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் மூவியில் ஒரு டேஸ்ட் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து ஆஃப் பீட் படம், ஆர்டி பிக்சர்ஸ், ரொம்ப சட்டில், அதுதான் பிடிக்கும். எனக்கு வந்து இந்தியானா ஜோன்ஸ்லேருந்து எல்லாம் நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மசாலாவாக இருக்கணும், நல்ல கலாட்டாவாக இருக்கணும், நிறைய கச்ச 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 கச்சன் இருக்கணும், நிறைய ஆக்டர்ஸ் இருக்கணும், ஸ்டார்ஸ் இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும். சென்னை எக்ஸ்பிரஸ் நான் நடித்த சென்னை எக்ஸ்பிரஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் என்ன சார் இருந்துச்சு, என்ன சார் கருத்து இருந்துச்சு, என்ன சார் சொன்னாங்க, அதை பற்றி ஏன் கவலைப்படுறேன்? 2.5 மணி நேரம் உட்காந்தேன், டைம் பாஸ். 120 ரூபா கொடுத்தேன், ஒர்த்து. காக்கா முட்டையா, ரைட்டு, போனேன் பார்த்தேன், நல்ல கருத்து, வெரி குட், வெளில வந்தேன். நான் இதையும் பார்ப்பேன் அதையும் பார்ப்பேன், பட் நான் ரிவ்யூ எழுதணும்னு உட்காந்தேன்னா மசாலா படத்துக்கு மட்டும் எழுதுவேன், ஏன்னா அதுதான் எனக்கு பிடித்த ஜானர். ஆங்கிலத்தில் ஜானர்மாங்க, ராதர் அது ஃப்ரெஞ்சு வார்த்தை. ஸோ அந்த ஒரே ரிவ்யூவர் எல்லாத்தையும் பண்ணும்பொழுது தப்பாகுது. ஸோ ரிவ்யூவிங் இஸ் அ, அது ஒரு பெரிய சயின்ஸ். எல்லோரும் எடுத்து பண்ணுறது தப்பு. எல்லோரும் வியூஸ் சொல்லணும், சொல்லலாம். அதே நேரத்தில் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு விஷயம், ட்விட்டர், ஃபேஸ்புக். இப்போ ட்விட்டரில் எடுத்திங்கன்னா என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் வந்து @actor_mohanraman. ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு பேஜ் இருக்குது, லைக் பேஜ். இஃப் யூ டேக் ட்விட்டர், ஃபேஸ்புக், என்டையர் பாப்புலேஷன், அதில் தமிழ் சினிமா பார்க்கும் பாப்புலேஷன் பர்சன்டேஜ் இஸ் நாட் மச். ஸோ ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்த ரிவ்யூனால் என் படம் படுத்து விட்டதுன்னு ஒருத்தர் சொன்னால் அதை என்னால் முழுமையாக ஒத்துக்கொள்ள முடியாது. ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கிழிக்கப்பட்ட படங்கள் நன்றாக ஓடி இருக்கின்றன, ஓஹோ என்று பேசப்பட்ட படங்கள் ஓடவில்லை. ஸோ பிகாஸ் திஸ் பாப்புலேஷன் இஸ் ஸ்மால், ஃபியூ லேக்ஸ், இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்னால் என்னால் ஒத்துக்கல. அப்படின்னா ஃபோனுக்காகவும் நெட்டுக்காகவுமே படம் எடுக்கணும். ஸோ இதுதான் சக்ஸஸ், இதுதான் ஃபெயிலியர்னால் ஒத்துக்க மாட்டேன். நல்ல படம் மக்கள் போய் பார்த்து ரசித்து அப்படின்னு வெளியே வந்துட்டாங்கன்னா, அதை ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, எல்லா பத்திரிகைகள், எல்லா தொலைக்காட்சிகள், எல்லா இன்டர்நெட் டிவி சேனல்ஸ் எல்லாமே கிழி கிழின்னு கிழித்தாலும் மக்கள் போய் பார்ப்பாங்க. ஆஹா ஓஹோன்னு பேசினாலும் அமோக வெற்றி அடையாது. ஆஹா ஓஹோன்னு பை அண்ட் லார்ஜ் எல்லாருமே காக்கா முட்டையை சொன்னாங்க. ஆக்சுவலாக படம் சரியாக இல்லைன்னு வைங்க, இந்த வெற்றி கிடச்சிருக்குமா? அதுக்கு கிடச்சிருக்காது. ஆஹா ஓஹோன்னு சொல்லி படமும் நல்லா இருந்து எல்லா விதமான மக்களும் ரசிக்கக்கூடிய தன்மை பெற்ற படமாக இருந்ததால் அந்த படம் வெற்றி பெற்றுச்சு. ஸோ வியூ சொல்ல எல்லாருக்கும் உரிமை இருக்குது, ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள், அவ்வளோதான். ஏன்னா யாரோ கஷ்டப்பட்டிருக்காங்க, கோடிக்கணக்கில் பணத்தை போட்டிருக்காங்க, ஒரு நிமிஷத்தில் அப்படி சே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது இன்னொருத்தரை பாதிச்சிச்சுன்னா ஏன், இன்னொருத்தரை பாதிக்க போகுதுன்னா ஏன், வேண்டாமே, விட்டுடலாமே, விட்டுடலாமேன்றேன். உரிமை இல்லைன்னு சொல்ல, விட்டுடலாமேங்கிறேன். ஏன்னா நம்மளால் 4 பேர் பொழைச்சா நல்ல சந்தோஷம், நம்மளால் 4 பேர் கெட்டு போகக்கூடாது. ஒரு இயக்குனர்
ரொம்ப முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு சான்ஸை பிடிச்சி ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்டேருந்து எப்படியோ பணத்தை வாங்கி ஒரு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு கதையை சொல்கிறார். வெற்றியான ஒரு கதை, நல்ல கதைன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டு வர்றாரு. ஏதோ ஒரு காரணத்தினால முடியாமல் போயிடுச்சுன்னா போட்டு அந்த ஆளை கிழி கிழினு கிழிச்சவன் அவன் ஃப்யூச்சர் அவன் என்னங்க பண்ணுவான்? ஒரு 28 வயசு 26 வயசில் சினிமாவையே கனவு கண்டு இங்கே வந்து அவனை அந்த கிழி கிழித்து அவனை கொலை பண்ணி அவனை வீட்டுக்கு அமிச்சிட்டிங்கன்னா வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவான்? அவன் என்ன சாஃப்ட்வேர் படிச்சிருக்கானா? மார்க்கெட்டிங் தெரியுமா? சினிமாவையே நம்பி வந்தவன் நிமிஷத்தில் வீட்டுக்கு அமிச்சிடாதீங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள், அவ்வளோதான். புக்ஸ் என்னுடைய கம்பெனி, நல்ல புக்ஸ், எந்த புக், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ஃபிலாசபி, மெயின்லி நிறைய படிக்கிறது சினிமா சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், குறிப்பாக நடிகர்கள், இயக்குனர்கள், கேமராமேன் இவங்களுடைய சுயசரிதங்கள், பயோகிராஃபி அண்ட் ஆட்டோபயோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் கடந்த பயணம், அவர்களுடைய அந்த எப்படி ஒவ்வொரு சக்ஸஸையும் ஃபெயிலியரையும் அவங்க ஹேண்டில் பண்ணாங்கங்கிறத வச்சு நிறைய லெசன்ஸ் நான் லேர்ன் பண்ணுறேன். என்னாக்க நான் வந்து ஒரு நடிகனாக மட்டுமல்ல, இன்றைக்கி தமிழ் திரையுலகத்தை பொறுத்தவரை என்னை வந்து ஒரு அக்செப்டடாக ஒரு ஃபிலிம் ஹிஸ்டாரியனாக ட்ரீட் பண்ணுறாங்க. நான் நிறைய இந்து பத்திரிகைக்கு நிறைய எழுதுகிறேன், குறிப்பாக சினிமா சரித்திரத்தை பற்றி நிறைய எழுதுகிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய டாக்ஸ் கொடுக்குறேன். மறைந்த இயக்குனர்கள், கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள் இவங்களை பற்றி நிறைய பேசுகிறேன். ஆடியோ விஷுவல் டாக்ஸ், நாகேஷ், சிவாஜி சார், கே பாலச்சந்தர், பானுமதி, ரஜினி நிறைய பேசியிருக்கேன், நிறைய பேசிக்கிட்டும் இருக்கேன். மெட்ராஸ் வீக்னு சென்னையுடைய அந்த செலிப்ரேஷன்ஸில் எவ்ரி இயர் நான் ஒரு டாபிக் எடுத்து அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இதை தவிர ஐ ஆல்சோ டீச் மேனேஜ்மெண்ட் த்ரூ சினிமா, கார்ப்பரேட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், தனி நபர்களுக்கல்ல கம்பெனிஸுக்கு, இப்போது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், சிட்டி பேங்க், இப்படி பல பல நிறுவனங்கள், எல்என்டி கேம்ஸ்னு நிறைய நிறுவனங்கள் என்னுடைய கிளைண்ட்ஸில் இருக்காங்க. அவங்க அவங்களுடைய கம்பெனி ஊழியர்களுக்காக என்னை வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுக்க கூப்பிடுவாங்க. அப்பொழுது நான் உபயோகிக்கும் கருவியும் சினிமா தான். ஒரு நல்ல சினிமாலேருந்து ஒரு நல்ல சீன் எடுத்து போட்டு அதுலேருந்து இருக்கிற மேனேஜ்மெண்ட் லெசனை எடுத்து சொல்கிறது. ஸோ அதனால் நான் புத்தகங்கள் படிப்பது, படங்கள் பார்ப்பது, ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு தொழிலே ஆயிடுச்சு. ஸோ புக்ஸ் படிக்கிறதும் சினிமா பார்க்குறதும் எனக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்ல, இப்பொழுது அதை வந்து தொழில்னே சொல்லலாம். இவ்வளவு நேரம் என்னை பற்றி நான் நிறைய பேசிட்டேன், என்னுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கேன். சில கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்கலாம், சில கருத்துக்கள் நீங்கள் நேர்மாறாக ஒரு கருத்து வச்சுருக்கலாம், வெரி குட். உங்கள் கருத்து உங்களுடையது, என் கருத்து என்னுடையது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வெஜிடேரியன், எனக்கு மோர் குழம்பு பிடிக்கும், உங்களுக்கு கீமா பிடிக்கும். அதனால் நான் கீமாவை பேடுன்னு சொல்லலை, நீங்கள் மோர் குழம்பு பேடுன்னு சொல்லாதீங்க. உங்கள் டேஸ்ட் உங்களுக்கு, என் டேஸ்ட் எனக்கு, எல்லாருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கணும். என்ன? நல்ல சினிமா. அதை தியேட்டரில் போய் பார்ப்போம், ரொம்ப முக்கியம். நெட்டில் டவுன்லோட் பண்ணாதீங்க, நெட்டில் டவுன்லோட் பண்ணாதீங்க ப்ளீஸ். திருட்டு டிவிடி, திருட்டு விசிடி பார்க்காதீங்க ப்ளீஸ். நல்ல சினிமாவோ கெட்ட சினிமாவோ தியேட்டரில் போய் பாருங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா ஒன்றும் முடிஞ்சால் சொல்லாமல் வந்துடுங்க, இல்லைன்னா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள், தப்பே கிடையாது. நல்ல சினிமாவை ஆதரிப்போம். தமிழ் சினிமா உலக சினிமா தரத்துக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். வருஷத்துக்கு 3-3 காக்கா முட்டை வந்தால் போகிறோம், கன்ஃபார்ம்டாக நம்ம அடுத்த ரேஞ்சுக்கு போயிடுவோம். நல்ல சினிமாவை ஆதரிப்போம், சட்டப்பூர்வமாக ஆதரிப்போம். நன்றி, வணக்கம்.